வணக்கம் நண்பர்களே, தங்க தமிழச்சி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சென்ற பதிவுகளில் நவகிரகங்களுடைய தோற்றம் பற்றி பார்த்துருக்குறோம். சூரியன் சந்திரன் இவங்களுடைய முழுமையான வரலாறும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் புதனுடைய வரலாறு பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புதனுடைய தோற்றம் பற்றிய முன்கதை சுருக்கத்தை ஏற்கனவே சந்திரன் வாழ்க்கையில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் பிறந்தவர் தான் புதன். குருவின் மனைவியுடன் இந்த குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அந்த குழந்தையை ஒப்படைத்தார். சந்திரனும் அக்குழந்தையை தன் 27 மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோகிணி மற்றும் கார்த்தியை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க, மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாதிபதியாலும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோட்சமும் அடைந்தார். ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார். காலங்கள் கடந்தோடின. குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபரானார். வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார். தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார். இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார். குரு இல்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார். காரணம், தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவின் மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார். குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார். பல கலைகளை குருவின் உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டும் என எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார். பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனின் தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார். இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார். கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார். புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார். சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமைப்பை கொண்ட புதனை கண்ட தேவர் மாதர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை பறிகொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினாள். தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவ மாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன். வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அலியாக போகும்படி சாபமிட்டாள். எந்த தவறும் செய்யாத, தவறு நடந்துவிடக்கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார். நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார். தேவமாதர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன். நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்த பின் புதனுக்கு உதவினால் எந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார். ஏனெனில் புதன் நாராயணனின் அம்சமாவார். தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன். நாராயணன் கூறிய அறிவுரைப்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார். சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார். சிவபெருமான் புதன் விஷ்ணுவின் அம்சம் என்பதனையும் புதனின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோசனம் வழங்கினார். சோழ நாட்டில் உள்ள திருவன்காடு ஸ்தலத்தில் உள்ள 3 குளங்களில் நீராடி அங்கு வீற்றிருக்கும் தன்னையும் தேவியையும் பூஜை செய்து வந்தால் சாப விமோசனம் பெறுவாய் என்று அருள் புரிந்தார். சிவனின் அறிவுரைப்படி புதனும் திருவன்காடு சென்று அம்மையும் அப்பனையும் வணங்கி சாப விமோசனம் பெற்றார். இதனால் புதன் அலி எனும் சாபம் நீங்கி தன் சுய உருவத்தை பெற்றார். சாபம் நீங்கிய புதன் திரும்பவும் ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்ந்து வந்தார். இந்த பதிவில் புதனுடைய வரலாறு பற்றி தெளிவாக பார்த்துருக்குறோம். மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திப்போம். நன்றி. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.